that can't be reused. அது வந்து நாம வந்து மறுபடியும் அதோட பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியாது, மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட், உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதை ரீயூஸ் பண்ண முடியாது, எப்படி இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா, வி ஆல் நோ பெட்ரோலியம் எங்கே கிடைக்கிறாங்கன்னா ஃப்ரம் த க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் எடுத்து நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாமே நம்மளுக்கு வரும். லைக் கெரோசினுமே கிடைக்கும், எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு வந்து க்ரூட் ஆயில் அப்படிங்கிற ஒரு மெயின் கான்செப்ட் இருந்தால் கிடைக்குது, ரா மெட்டீரியல் தான் கிடைக்குது. அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸுமே க்ரூட் ஆயில் எடுத்து தான் அது மூலயமா நிறைய ஃபில்ட்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து பாலிமர்ஸை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாலிமர்ஸை செக்ரிகேட் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் கிடைக்குது. அந்த ஒவ்வொரு டைப்புமே ஒவ்வொரு பிளாஸ்டிக்ஸாக நம்மளுக்கு வரும். நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்டர் பாட்டில்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஃபுட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசைக்கிள் சிம்பிள் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது எதனால் அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் லைன் உங்களுக்கு அது புரியா இருக்கு எதுக்காக அந்த நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அந்த நம்பர்ஸ்னால், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பாலிமர்ஸை நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பாலிமர்ஸை செக்ரிகேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிமர்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் நம்மளுக்கு வந்து ஒன்லி 9% ஆன ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் நம்ம இப்போ ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மீதி எல்லாமே சிங்கிள் யூஸ் ப்ராடக்ட்ஸாக தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. அதுலேயுமே ஒரு சில ரீயூஸ் பண்ணுறது எப்படின்னா, நம்ம வந்து டவுன் சைக்கிள் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதை வந்து ஒழுங்காக வந்து நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா, நெக்ஸ்ட்டாக அந்த சைக்கிளுக்கு கொண்டு போகிறது இல்லை. வி ஆர் த்ரோயிங் இட் டு த லேண்ட்ஸ் அண்ட் வாட்டர் பாடிஸில் நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சொன்னால் இல்லையா, உங்களோட பாட்டில்ஸில் இல்லை ஒரு கப்ஸ்லையும் பிளாஸ்டிக்ஸையும் ஒரு ரீசைக்கிள் நம்பருக்குள்ள ஒரு நம்பருக்கு இருக்கும் சொல்லியா. அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் உங்களுக்கு வந்து 1-7 வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 அண்ட் நம்பர் 7 இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ண முடியும், டவுன் சைக்கிள் பண்ண முடியும். மீதி எந்த ப்ராடக்ட்ஸுமே நம்மளால் டவுன் சைக்கிள் பண்ணவே முடியாது. அது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா, 1-use அதாவது சிங்கிள் யூஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அங்கே கெமிக்கல் ஃபார்மர்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 1-4 வரைக்கும் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப 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 நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது கொடுக்குற விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அதை வந்து நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியாது, சிங்கிள் யூஸ் மட்டும்தான் பண்ண முடியும். மேக்ஸிமம் ட்ரை, நீங்கள் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இன்கேஸ் ரீயூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பாலிமர் 6 and 7 இருக்க ப்ராடக்ட்ஸும் மேக்ஸிமம் பை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பர் இயர் நம்ம வந்து எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மினிட் ஃபார் ஈவன் அ மினிட் நம்ம என்ன எவ்வளோ மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் அதாவது 10 million tons ஆஃப் பிளாஸ்டிக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வி ஆர் த்ரோயிங் இட் டு த ஓஷன்ஸ். அதே மாதிரி 50% ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்து எதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சிங்கிள் யூஸ் ப்ராடக்ட்ஸ்க்காக மட்டும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். சிங்கிள் யூஸ் லைக் யூஆர் கோயிங் டு ஜூஸ், ஒரு ஜூஸ் கடைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, வி ஆல் ஹாவ் யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸில் தான் நம்ம மேக்ஸிமம் வந்து வாங்குவோம். ஏன்னா மேபி ஒரு ஹெல்த் ஹைஜீன்க்காக சிங்கிள் யூஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ வென் யூ ஆர் ஹேவிங் அ சிப் ஆஃப் ஜூஸ், நீங்கள் ஒரு சிப் ஆஃப் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னா அதில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா, ஒரு கப்பு இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஸ்டார் இருக்குது. ஈவன் வென் யூ ஹேவிங் அ மில்க் ஷேக் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் கொடுப்பாங்க, தட் இஸ் ஈவன் அ சிங்கிள் யூஸ் ப்ராடக்ட். நீங்கள் எப்போ வெளியில் போனாலும் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருங்க வென் யூ ஆர் ஹேவிங் சம்திங். அதே மாதிரி ஒன்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒன்லி 9% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம ரீயூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே டவுன் சைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதேமாதிரி நம்ம ஒழுங்காக அதுக்கடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம கொண்டு போகிறது இல்லை, வி ஆர் த்ரோயிங் இட் டு த லேண்ட்ஸ். அதே மாதிரி பை 2050 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஓஷன்ஸ் தான் மேக்ஸிமம் ஃபிஷஸ் கிடைக்காது, ஒன்லி த பிளாஸ்டிக்ஸ் மட்டும் தான் கிடைக்கப்படுது. பிகாஸ் ஃபார் மினிட் வி ஆர் யூஸிங் நம்பர் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். அதே சிங்கிள் யூஸ் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிடுவோம். Like every human is having 40 pounds of plastics in his life, right? அதாவது 40 pounds அப்படிங்கிற 1 pound அப்படி பார்த்தீங்கன்னா 454 grams வரும். அதே இங்கே வந்து 40 pounds கொடுத்துக்கன்னா 800 kilograms ஆஃப் அதாவது 18 kilograms ஆஃப் பிளாஸ்டிக்ஸை நம்ம லைஃப் லைனில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இமேஜின் பண்ணுங்கள், 18 kilo பிளாஸ்டிக்ஸை நம்மளோட லைஃப் லைனில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் பிகாஸ் ஆஃப் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ்னால. அதே மாதிரி நம்ம வந்து 1 million marine animals வருஷம் முழுக்க கொண்டுட்டு இருக்கோம். எதனால அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி
ஃபேக்ட்ஸ் அப்படினு பாத்தீங்க அப்படினா இப்போ ஒரு கரண்ட்ல வந்து இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படினு சொல்ல முடியாது ரீசன் 2022 ல நடத்தப்பட்ட ரிசர்ச் தே ஆர் ஹேவிங் 22 ஹெல்தி சாம்பிள்ஸ் எடுத்தாங்க அதாவது சாம்பிள்ஸ் அப்படினா ஹியூமன் எடுத்துக்கறாங்க தே ஆர் டெஸ்டிங் தேர் பிளட்ஸ் அவங்களோட பிளட்ஸ்ல டெஸ்ட் பண்றப்ப அரௌண்ட் 22 ல 17 ஓட பிளட்ஸ்ல வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க பிளட்ல போய் அது கலக்குது அப்படினா நம்மளோட பிளட்ல எது கலக்கும் நம்மளுக்கு சாப்பிட சாப்பாட்டுல இருக்க ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ் தான் அப்போ அந்த பிளாஸ்டிக்ஸ் நம்மளோட பிளட்ல வந்து மிக்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்களே அவேர் ஆயிக்கோங்க எவ்வளவு தூரம் நம்ம பிளாஸ்டிக்ஸ் கம்மிச்சு எப்படி இந்த இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து உங்களோட பிளட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடு அப்படின்னா வி ஆர் யூசிங் பிளாஸ்டிக் கட்லரிஸ் யூஸ் பண்றோம் இல்லையா வெஜிடபிள்ஸ் கிடைக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வி ஆர் யூசிங்